என் அன்புக்குரியவர்களே, இங்க விஷயம் என்னன்னா, கடிக்கப்பட்டவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். இதை சொல்லி முடிச்ச உடனே இது இயேசுக்கு நிழல், இயேசுக்கு நிழல். அங்க சர்ப்பம் நிக்குதுன்னா இங்க இயேசு தானே நிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நிக்கிறவர் யாரா, யாரு மாதிரி நிக்கிறாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, தேசையெல்லாம் கவனிய, ரட்சிப்பின் மிகப்பெரிய திட்டம் இங்கு நிறைவேறுகிறது. கொள்ளிவாய் சர்ப்பத்தை, சர்ப்பம் கொத்துச்சு, சர்ப்பம் கொத்துனவுடனே விஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டு இருக்கு உடம்புல. உடனே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய் அப்படின்றான், சொல்ற மோசே சொல்றான். செஞ்சு அதை என்ன செய்ய, ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, கை தட்டுக்கு தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, கடிக்கப்பட்டவன் யாரு, ஆதாமும் கடிக்கப்பட்டான். ஏன்னா அவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே கடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விஷம் நமக்குள்ள ஏறி இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் மரணத்தை பரிகரிச்சார்னு சொன்னாலும் ஏறின விஷம் என்ன சொல்லுது, அது எப்படி சாகாமல் இருக்க முடியும் அப்படின்னா விஷம் ஏறி இருக்குன்னு அர்த்தம். சுகமாகுதா, அது எப்படி சுகமாகும் சார், ஆசீர்வச்சிருவாரா, பணக்காரனாயிரம், அது எப்படி பணக்காரனாவே, இந்த எதிர்மறையான எண்ணம்லாம் ஒரு வகையான விஷம். இது எப்படி ஏறுச்சுன்னா, பிசாசினாலே தீண்டப்பட்டோ, அதனால் அது நமக்குள்ள என்ன செஞ்சிச்சு, ஏறிச்சு. அந்த விஷம் வந்து இன்னைக்கு தாட்ஸாக ஏறி இருக்கு, சிக்னஸாக ஏறி இருக்கு, டெத்தாக ஏறி இருக்கு, பாவர்ட்டியாக ஏறி இருக்கு, ஜனங்களுக்குள்ள வறுமையா, தருத்திரமா, கண்ணீரா, கவலையா, அழுகையா, கூக்குரலா, இப்படி பலவிதமான வந்து முகங்களிலே அந்த விஷயம் அவர்களுக்குள்ள ஏறி இருக்கிறது. அப்போ வந்து மோசே சொல்றான், வந்து கடிக்கப்பட்டவன் எவனோ, வாசிங்க, அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இங்க விஷயம் என்னன்னா, கடிக்கப்பட்டவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். இதை சொல்லி முடித்த உடனே இது இயேசுக்கு நிழல், இயேசுக்கு நிழல். அங்கே சர்ப்பம் நிற்குதுன்னா இங்கே இயேசு தானே நிற்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நிற்கிறவர் யாரா, யார் மாதிரி நிற்கிறாரு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அதான் பண்ணார், எங்களை வாழ வைக்க சர்ப்பமானி, டக்குன்னு கழுத்துல கத்தி வச்சிட்டாங்க. என்ன வெண்கல சர்ப்பம்ன்ற அவரே சார், பைபிள் சொல்லுது, சிலுவையில் தூங்குநீர் மாத்து சர்ப்பம் நாங்கள் ஏற்று, நீ என்னையா ஏற்றுக்கிறது, பைபிள் சர்ப்பமானார்னு தானே இருக்கு, சர்ப்பம்னா என்ன? அப்பொழுது கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, சர்ப்பம்னா யாரு சொல்லுங்க, அவர் தேவன் அவரை நொறுக்க சித்தமானார், அவர் அந்த கேடு அடைந்தார். நாம் பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு, நீ விரும்புன பத்தியா, காட்ஸ் பர்சனாலிட்டி, என்ன முட்டாள்தனமா பேசுற, அவர் சிலுவையில இருந்தாரு, அவர் பர்சனாலிட்டியை பத்தி நீ பேசின கோபம், டே நீ நினைக்கிற பர்சனாலிட்டி அங்க இல்ல, அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் பைபிள் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்ன சொல்ற, இயேசு குறைச்சு பேசுறான், இயேசுவையே அவன் பாவின்ட்டாயா, இயேசு வந்து பாவின்னு சொல்லிட்டாரு, பாவன்னு சொல்லிட்டான்னா, ஏய் நீ நினைச்ச பர்சனாலிட்டி அங்க கிடையாதியா, அங்க கிடையாது, நான் விரும்பத்தக்க ரூபம் அங்க இல்லை. அங்க இருந்தது யார் ரூபம் தெரியுமா, யார் ரூபம் தெரியுமா, கர்மமாய் போன வந்து நாரி நச நசத்து போன ஓ உருவமும் ஏ உருவமும் சேர்ந்துதான் அங்க போய் அவர் உருவத்தை கெடுத்து அங்க நின்னுச்சு. அங்க இயேசு இல்ல, அங்க நீயும் நானும் தான் அங்க இருந்தோம். இங்க இப்ப நான் இல்ல, அங்க இருந்த அவர் தான் இப்ப இங்க இருக்கிறார். Amen. That's what the great exchange, greatest exchange in the human history.